ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போ என்னுடைய டாபிக் என்னென்னா, பரிசுத்தமாக நீங்கள் இருந்தீங்கன்னு எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் உங்களால் வெற்றி, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க முடியும். இந்த சோதனையிலேருந்து நீங்கள் எப்படி சிம்பிளாக மேற்கொள்ள முடியும், அதுதான் இன்னையோட தலைப்பின் ஒரு முக்கியமான பகுதி. ஸோ மத்தேயு 4 அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனம் வர அங்கே ஒரு முக்கியமான ஒரு சோதனை இயேசப்பாவுக்கு வருது. இயேசப்பா என்ன செய்கிறாங்க, 40 நாள் டே அண்ட் நைட்டாக ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க. ஸோ உபவாசம் இருந்த பின்பு அவங்களுக்கு வந்து திடீரென்று வயிறு பசிக்குது. நமக்கும் பசிக்கும்லா, நம்ம காலையில் சாப்பிட்டோம்னா நமக்கு மத்தியானம் பசிக்குது, ராத்திரி பசிக்குது. ஏசப்பா 40 நாள் உபவாசம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பசி உண்டாயிற்று, இது வந்து நார்மலான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் தான் இப்போ அவருக்கு ஒரு சோதனை வருது. இந்த சோதனை வந்து சாத்தான் மூலமாக வருது. சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா, ஏசப்பாட்ட போகிறான். போய், ஏசப்பா இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லை நீங்கள் அப்பமாக மாற்றிருங்கங்கான். ஸோ ஏசப்பா வந்து கோபப்பட்டு சொல்கிறாங்க, மனுஷன், ஒவ்வொரு மனுஷன் இருக்கிறான்ல, அவன் வெறும் அப்பத்தினால இல்லை, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. ஸோ சாத்தான் வந்து கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ஆன்சர் கிடைஞ்சிட்டு, ஆண்டவர் சொல்லிட்டார் திருப்பி ரிப்ளை, இப்படிலாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு. மீண்டும் இன்னும் ஆண்டவருக்கு சோதனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் என்ன செஞ்சான், அப்படியே ஏசப்பாவை கூப்பிட்டு ஒரு எருசலேமில் ஒரு பெரிய சர்ச்சுக்கு மேலே கூப்பிட்டு போகிறான். டாப்பில் இருக்கிறதுலே பெரிய சர்ச் அங்கே தான் இருக்குது. அது மாதிரி டிப்பில் மேலே போய் நின்றுக்கிட்டு சொல்கிறான், நீங்கள் ஒன்று செய்யுங்க, இங்கேருந்து நேராக குதிங்க. ஏன்னா ஏசப்பா வந்து தேவனுடைய குமாரன். ஸோ அவர் என்ன சொல்கிறான், நீங்கள் இங்கேருந்து கீழே குதிச்சிங்கன்னு உங்களை அப்படியே சேஃபாக காப்பாற்றுறதுக்கு தேவன் வந்து அவர்களுடைய தூதர்களை அனுப்புவார்னு. உடனே ஏசப்பா திருப்பி கோபப்பட்டு சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறது வந்து தவறு, என்ன எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காத. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய ஆண்டவரை ஒரு நாளும் டெஸ்டே பண்ணக்கூடாது, அப்படி தான் எழுதியிருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். அதையும் கேட்டு சாத்தான் ரொம்ப கவலைப்பட்டான். ஏன்னா திருப்பி உனக்கு ஆன்சர் கிடைஞ்சிட்டலாம், இப்போ வந்து எப்படியாவது இன்னும் ஆண்டவரை சோதனைக்குள்ளே கொண்டு வரணும்னு என்ன செஞ்சாங்கன்னா, ஏசப்பா அப்படியே ஒரு பெரிய மலைக்கு கூட்டு போகிறான். பெரிய மலைக்கு, இருக்கிறதே டாப்பான மலைக்கு கூட்டு போகிறான். ஃபார் எக்ஸாம்பிள், இமாலயா கூட்டு போனான், இமாலயிலேருந்து கீழேருந்து எல்லாம் தெரியும். அதே மாதிரி ஒரு மலைக்கு கூட்டிட்டு போய் எல்லாம் காட்டுறான், என்ன இந்த இடம் இருக்குது, மலை இருக்குது, செடி கொடிகள் நதிகள் எல்லாம் இருக்கிறது, மனுஷர்கள் இருக்கிறாங்க. நீ ஒன்று மட்டும் செய், நீ என்ன பணிஞ்சிக்கொள். ஏசப்பாவை பார்த்து சாத்தான் சொல்கிறான், நீ என்னைக்கு என்ன பணிஞ்சிக்கொள், நான் வந்து இந்த உலகத்தையே உனக்கு தந்துடுவேன். ஏசப்பா உடனே கோவப்பட்டு, அப்பாலே போ சாத்தானே, என்ன எழுதியிருக்கிறது வேதாகத்தில், உன் தேவனை மட்டும் நீ தேவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும் என்று பைபிளில் போட்டிருக்கல. அதை வந்து ஏசப்பா சாத்தான்ட்டு சொன்ன உடனே சாத்தான் ரொம்ப கவலைப்பட்டு அங்கேருந்து ஓடிப்போனான். இதெல்லாம் முடிந்த பின்பு தேவதூதர்கள் என்ன செஞ்சாங்களாம், வந்து ஏசப்பாவுக்கு பணிவிட செய்தாங்களாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் ரொம்ப சோதனைகள் வரும். இப்போ நீங்களாம் சின்ன குழந்தைகள், ஸ்கூலுக்கு போவீங்க, போகும்போது நீங்கள் கீழே விழுந்துடலாம், அது ஒரு சோதனை தான். இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, இதெல்லாம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் வந்திருக்கும், ரத்தம் வந்திருக்கும், அப்படிலாம் நீங்கள் பார்க்காம போகிறீங்க. எப்படிப்பட்ட சோதனைகள் ரொம்ப உண்டு லைஃப்பில், போகும்போது வரும்போது. ஸோ இந்த சோதனைகளிலிருந்து நீங்கள் உங்களை ஓவர் கம் பண்ணோம்னா, நீங்கள் ஏசப்பாவை பின்பற்றணும். ஏசப்பா என்னெல்லாம் நல்ல வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்கன்னா ஆண்டவர் உங்களை நன்றாக ஆசீர்வதிப்பாங்க. இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாரும் இதை வந்து மனசில் வச்சுக்கிடுங்க. எவ்வளோ பெரிய சாத்தான் உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஏசப்பா உங்களோட இருக்கிறாங்க. ஓகே.